ஜவஹர், நான் ஒரு படம் ஒர்க் பண்ண உத்தம் புத்திரன். ஸோ ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப சாஃப்ட் நேச்சரு. அவர் செட்டில் சத்தமாக பேசியே நான் பார்க்கல. அவ்வளோ பக்கத்தில் வந்து வந்து குசு குசுன்னு பேசுகிற மாதிரி தான் டைலாக் போட்டு சொல்கிறது எல்லாமே அந்த அளவுக்கு. ஆனால் ஒர்க்கில் வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷனாக இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள்லாம் கொடுத்தவர். அதனால் இது வந்து ஒரு புதுமுகில் வச்சு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த களம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து அந்த மாதிரி தைரியமாக அதை ஷூட் பண்ணியிருப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த நவீன் அவருக்கு குறிப்பாக என்னுடைய நன்றியை சொல்லணும். நன்றி என்னென்னா, கமர்ஷியலாக படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோணும், போட்ட காசு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக பண்ணுறத விட புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி எதாவது வித்தியாசமாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வழக்கமாக வர்றவங்க இல்லாமல் வந்து ஹீரோ ஹீரோயின் அவங்கெல்லாம் புதுசாக வச்சு பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் ஈஷானு பிரண்ணாண்டி இவங்களெல்லாம் வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. சரி, எல்லாத்துக்கும் இந்த பணம் போடுறவங்க எல்லாத்துக்கும் அந்த மைண்டு வராது, புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. போட்டது எப்படி எடுக்கலான்னு தான் தோணுவாங்களோடைய, புதுசாக ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வராது. ஸோ இது வந்து இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் நிறைய படம் எடுக்கணும், அதுக்கு வந்து நிறையா நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவங்களுடைய ஆதரவு கொடுக்கணும். என்ன, ஏன்னா சினிமா வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஹீரோ இஷாந்த் வந்து உட்காந்து பேசியிருந்தார். நேற்றே இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து நான் வேறு ஒரு படத்துக்காக போனேன், அந்த படத்துக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்தது. அப்போ பூர்ணிமா கிட்ட கூட சொல்லிட்டேன், நாளை காலையில் இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னால் வணக்கம் சொல்ல வேண்டியதுனால தமிழில் பேசினாங்க. துளசியா தோஷிலா தமிழ் நல்லா சுத்தமாக பேசுனாங்க, சுத்தி சுத்தமாக அவங்களுக்கும். அதுக்கப்புறம் நான் வர்றதுக்கு வந்து சதீஷ் அவர் மனதை பொண்ணுவாணிக்கம் அவங்களுக்கும், மனைவி பொன்மாணிக்கு என்னுடைய பாக்கிய அவனுடைய குடும்ப நண்பர். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு, நான் வந்து இந்த படத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது இருந்ததுன்னா குறிப்பு கொடுங்க அப்படின்னா, இங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்கள், இந்த கம்பெனி பேர், படத்து பேர், இந்த டைரக்டர் பேர், இதையே எழுதி கொடுங்க. இது நான் இங்கே வந்து பார்த்தா தெரிஞ்சுக்க மாட்டேன்னா என்னென்ன எல்லாமே இருக்குது சார் இதில் அப்படின்னாரு. கடைசியில் மட்டும் ஒரு ரெண்டு லைன் எழுதிட்டார், என்னென்னா இது பெண்கள் விழிப்புணர்வுக்கான படம் அப்படின்னு. அதே ஹீரோவை சுற்றி அஞ்சு பொண்ணுங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு எமோஷனலோடு நிற்கிறாருங்க போது அது ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் படம். எனக்கு மனைவி நினச்சி நான் சிரிச்சுக்கிட்டேன், எப்படி இப்போ அவரே கொஞ்சம் கடைசி நேரத்தில் வந்து அவசரமாக எழுதி கொடுத்துருப்பார் பொழுதுக்கு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பேசும்போது தான் படம் வந்து ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்வான படம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். இஷாந்த் அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அவர் பிடிச்சது, அவர் வந்து அமிதாப் பச்சன் மாதிரி ஆகிட்டு அப்படின்னாரு. சில டேரக்டர்கள்லாம் பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இந்த கண் எப்படி இருக்கா, அதில் லைஃப் இருக்கா, அது உயிரோட்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக பார்க்கும்போது அதை பார்ப்போம். எனக்கு இஷாந்த் அவர்கிட்ட வந்து அந்த கண் ரொம்ப உயிரோ ஒரு உயிர் துடிப்போடு இருந்தது. நான் கூட லென்ஸு லென்ஸ் எதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா என்ன இதுன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் இல்லை சார், எனக்கு நேச்சுரலாகவே இருக்கிறதா தான் அப்படின்னாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட்டுக்கு சார் நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுங்கிறது ஒரு ஜீவன், அவங்க நடிக்கிறதுக்கு அந்த கண்ணுங்கிறது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ நடிக்க வர்றவங்களுக்கும் அப்போ நான் வந்து அறிமுகமாகும் போது இருக்கும்போது பார்த்தவங்க சொன்னோம்னா எனக்கு நினச்சி பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. என்னென்னா இந்த வான்மயங்களேன்னு ஃபஸ்ட்டு பாட்டு, இந்த பாட்டுக்கு நான் பட்ட அவஸ்தை ஏன்னா எங்கள் டைரக்டர் வந்து அந்த வான்மயங்களை பாட்டு ஃபஸ்ட் லைன் பாடும்போது அந்த பான் அப்படி பாடியா அப்படிங்கிறாரு, எனக்கு வரவே மாட்டேங்குது. என்னென்னா எனக்கு வாய் திறந்து பாடுறதுக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு இருக்கிற மாதிரியே மறுபடி பாடினா சத்தமாக பாடியா சத்தமாக பாடியான்னாரு. அந்த சுகாபாலாம் கஷ்டப்பட்டு லைன்களை பிடிச்சிக்கிட்டு அதை நான் பண்ணேன். இப்போ பாருங்க ரொம்ப ஈஸி, பாட்டு 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 வந்துட்டு இருக்கு பேக்ரவுண்டில், இவங்க பாட்டு இவங்க அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. லிக் மூமெண்ட் கொடுக்கணும்னு தான் கஷ்டமே படல.
அதனால நினைச்சுக்கிட்டேன் நான் பரவாயில்லடா அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்பெல்லாம் வந்து என்னன்னா, இந்த தாடிங்கிறது ஒன்று இருந்தால் தான் அது ஒரு மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அப்போ என்ன வந்து அவ அங்கே மேலே வைகை டேமில் வந்து இருந்து கீழே தான் ஒரு பார்பர் ஷாப்பு, எங்கள் டைரக்டர் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு 4:30 5 மணிக்கெல்லாம் எழுப்பி போய் ஷேவிங் பண்ணிட்டு வந்து அப்புறம் மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இது பண்ணுவார். அந்த பார்பரை முதல் நாள் எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக எடுத்துருச்சா, என்னென்னா ஒரு ஹீரோவுக்கு வந்து நான் ஷேவிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2வது நாள் ஆச்சு 3வது நாள் ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஏங்க நேரங்காலமே கிடையாது, உங்களுக்கு போலப்படல, அதனால் நீங்கள் 5 மணிக்கு வந்து எடுப்பீங்க, நான் தூங்க வேண்டாமா ராத்திரியில் படுத்து, அது குடூரில் வந்து இந்நேரத்துக்கு வந்து மேலே வந்து இப்படி எழுப்பிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஷேவிங் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனைங்கிற மாதிரி இருக்கும். வந்தால் லேட்டாக வந்தேன்னா டைரக்டர் சத்தம் போடுவார். அப்புறம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானே பழகிட்டேன். என்னடான்னா இது ஒவ்வொரு தண்டையும் டெய்லி போய் அவரை போய் எழுப்பிட்டு அவருக்கு லேட் ஆகிறது, அப்புறம் எங்கள் டைரக்டர் வந்து கத்துறது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தேன்னு சொன்னோம்னா எந்த ஹீரோவுக்குமே அந்த அதை பற்றி கவலையே கிடையாது. இப்போ சேவிங் பண்ணால் அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சே என்ன சேவிங்க தான் மட்டுக்கு என்ன இந்த புதுசாக சினிமாவுக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா காலம் அப்படியே நாகரீகம் அப்படிங்கும்போது அதில் வந்து எல்லாமே அப்படி மாறிடுச்சு. அதே மாதிரி நடிக்கிறதுக்கு அப்படிங்கும்போது